ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு பையன், இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு காரணம் வந்து அவங்க அப்பா தான் சொல்றாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் குடும்பத்துல போயிட்டாரு. நமக்கு வந்து வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆனவங்க கூடயே நம்ம இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நைட்ல இருக்கணும். எந்த ரூல்ஸா இருந்தாலும் சரி, நம்ம பிரேக் பண்ணாலும் நமக்கு வந்து வசமா மாட்டோம். வேற தெரிஞ்ச நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முடிவு பண்ணணும், நம்ம செதுக்கணும். ஓகே, நம்ம மார்னிங் குட்டா போனோம், பேடா போனோம், அடுத்தவங்க யாரு டிசைட் பண்றது? அடுத்தவங்க சொல்லி தான் நம்ம வாழ்க்கை மார்னிங் ஏன் குட்டா போகணும். நம்ம மார்னிங் எப்பவுமே குட் தான், நம்ம தான் முடிவு பண்ணோம். நம்ம மாதிரி குட்டா போனோம், பேடா போனோம், நம்ம தான் முடிவு பண்ணுவோம். நைட்ல படுக்கும் போது கண்டிப்பா வந்து நான் மூணு வகையான புக் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒவ்வொரு நேரம் காலையில் படிக்கிறது வந்து மோட்டிவேஷன் புக் படிக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெண்டு பேஜ், அஞ்சு பேஜ், மூணு பேஜ் எதனால மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கணும். மத்தியானம் வந்து ஹவு டு, உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹவு டு டூ அந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும் மத்தியானம் உள்ளது. நைட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே உங்களோட என்ன சொல்லுவாங்க, யாரோட அச்சீவர் இருப்பாங்களா, ஹிஸ்டரி வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அவங்களோட புக்ஸ் படிக்கணும், அவங்களோட ஹிஸ்ட்ரி படிக்கணும், அவங்களோட வரலாறு படிக்கணும். ஒன்றும் இல்லைனா யூடியூப்பில் ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு வீடியோஸ் எங்கேயாவது இருக்குன்னா அதை வந்து படிங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நான் அந்த விஷயம் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நானே ரூல்ஸ் போடுவேன், சில நேரம் நானே இந்த ரூல்ஸை பண்ண மாட்டேன். சில நேரம் என்னாச்சு அப்படின்னு, சில நேரம் என்னாச்சுன்னா, ஒரு நேரத்து என்னாச்சு அப்படின்னா, நான் மைண்ட் செட் புக்கு, உங்களோட மைண்ட் செட் புக் இருக்கா, என்ன இருக்கலாம் அந்த மைண்ட் செட் புக்கு, அந்த புக்கு படித்தேன். நைட்டில் படுக்கும்போது பார்த்தா அது ரொம்ப தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, என்னடா மைண்ட் இப்படி யோசிக்க அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா நைட்டில் படுக்கும்போது கண்டிப்பாக மைண்ட் செட்டு, மோட்டிவேஷன், எதை எப்படி பண்ணணும் அந்த புக்ஸ் படிக்கக்கூடாது. நைட்டில் வந்து ஒன்லி வரலாறு சம்மந்தப்பட்ட புக்ஸ் படிக்கணும். யாரெல்லாம் வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க, பெரிய பெரிய லெவலில் போயிருக்காங்க, அவங்க புக்ஸ் தான் படிக்கணும். ஸோ நானே போட்ட ரூலை நான் பிரேக் பண்ணேன், அது எனக்கு சரின்னு படலை. உடனே என்ன பண்ணேன்னா, வரலாறு குள்ளே புக்ஸில் ஒரு ஆடியோ இருந்துச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி ஆடியோ, ஜெஃப் பெசோஸ் அமேசானுக்குள்ளே இவர் இருக்கார்ல ஃபவுண்டர்ன்சி, அவரோட புக்ஸ் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து ஆடியோ கேட்டேன், அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி எப்படி டைப் அப்படின்னு. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு பையன், அவர் வந்து வேண்டான்னு சொல்லப்பட்ட ஒரு பையன், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சாதனை கிடச்சி உலகத்தில் நம்பர் ஒன் கம்பெனி, பணக்கார கம்பெனியில் ஆன ஒரு ஆள். அவங்க ரெண்டு காலேஜாக ஸ்கூல் படிக்கிற வாலிப பையனும் பொண்ணும் குழந்தை உண்டாயிட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, அங்கெல்லாம் அப்படி தானே. ஸோ அதை அழிக்க முடியல. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, ஒரு 9 மாதம் இருந்து குழந்தை பெற்றுட்டு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை யாருக்கா தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தத்து எடுத்தவங்க தான், தத்தை எடுத்து வளர்த்துருக்காங்க. அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ். சொல்ல முடியுமா யாராவது? எவ்வளோ பெரிய சோகம் ஒருத்தர் வாழ்க்கையில் இல்லையா. எங்கள் அம்மா அப்பாவும் இன்னி வேண்டான்னு கொடுத்துட்டாங்க, தத்து எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் சின்ன வயசில் நான் உண்டானே அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அந்த மாதிரி தான் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஐஃபோன் ஓனர். அது மாதிரி இந்த புக்ஸை நான் நைட்டில் படுக்கும்போது படிச்சுட்டே இருக்கேன். நான் அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு தூங்கினான்னு நினைக்கேன். ஆனால் அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட பேரண்டிங், யார் வளர்த்தாங்களோ அவங்க அவங்கள நல்லா வளர்த்துருக்காங்க. இவர் இன்னொருத்தர் யாரு, அடுத்தால நைட்ல வந்து நான் ஜெக் பஸ்ஸஸ் நம்ம அமேசானோட ஓனர், அவரோட புக்ஸ் படித்தேன், அவரோட காப்பியம் வந்து படித்தேன். அதில் என்னாச்சுன்னா, அவர் வந்து ரொம்ப சிரிப்பாராம். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லாங்க, ஐயோ ஐயோ என்னான்னு சிரிப்பான் தெரியுமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களாம். ஜெக் பஸ்ஸஸ் ஒரு விஷயம். ரெண்டாவது, அவருக்கு ஒரு சோக கதை என்னன்னா, அவங்க அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம், சின்ன வயசுல டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் இன்னொரு அப்பா வந்து அவர் கல்யாணம், இன்னொரு அப்பா அவருக்கு ரெண்டு அப்பா, அந்த அப்பா யாருன்னே தெரியாது, விட்டுட்டு போயிட்டாங்களாம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனும் எங்கள் அப்பா சரி இல்லை அம்மா சரி நான் மண்டையில் கூட்டணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு ஒரு உலகத்தில் ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள். ஆனால் அவர் ஜெக் பஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா வந்து ரொம்ப தங்கமான அப்பா. யார்? ஸ்டெப் அப்பா. அவங்க அம்மா யாரை ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்களோ அவர் வந்து எவ்வளோ தங்கமான ஆளாக இருந்தா அவர் ரொம்ப மதிக்கிறாரு. ஜெக் பஸ்ஸஸ் அமேசான் ஓனர் வந்துட்டு அவங்க ஸ்டெப் ஃபாதர், அவங்க அம்மா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ண, நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டியா இனியும் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்றாங்க. என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்க்கை நடத்திருக்காங்களா. ஸோ ஜெக் பஸ்ஸஸ் சித்தப்பா, அவரோட அப்பா, அவங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஸ்டெப் ஃபாதர் சொல்லுவாங்களா, ஸ்டெப் ஃபாதர்,
அவர் வந்து ரொம்ப தங்கமா வளர்த்திருக்காரு. இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு காரணம் வந்து அவங்க அப்பா தான் சொல்றாரு. அப்பானா ஸ்டெப் அப்பா. அவர் வந்து அவ்வளவுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கை நடத்தி கொண்டு போயிருக்காரு. அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் என் கனவுல இருந்துச்சு. நான் அப்படியே கேட்டுட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லா ஒரே கனவு. ஜெக் பசஸோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு, இன்னும் இவன் என்னானு சிரிப்பிச்சிருக்கேன் அப்படின்னு. நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆயிட்டான். ஜெக் பசஸ் குடும்பத்துல நான் போயிட்டேன். அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் குடும்பத்துல போயிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நைட்ல. ஒரு ஒரு நமக்கு வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க கூடயே நம்ம இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நைட்டில் இருக்கணும். நைட்டு ஃபுல்லாக கனவுல நம்ம இருக்கும்போது சப்கான்ஷியஸ் உள்ள போயிடும். எதுக்கு நைட்டில் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ணவங்களோட வரலாறுகள் படிக்கணும்னு சொல்கிறேன் இப்போ புரியுதா? எனக்கு அது நிறைய அனுபவங்களாக இருந்துச்சு. இந்த விஷயம் கூட ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன். இதை தவிர வேற ஏதாவது ஷேர் பண்ணுவோம் அன்னைக்குள்ள பாயிண்ட்ஸில். என்ன மாதிரி ரூல்ஸ் எது? வரலாறு அமேசான் ஓனர் அவரு குடும்பத்து கூட நானும் கொஞ்சம் டிராவல் பண்ணி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ணி குடும்பத்துல ஒரு ஆளா நான் ஆயிட்டேன். அவருக்கு நான் யாருன்னே தெரியாது. ஆனா நான் அவர் குடும்பத்து மெம்பர் ஆயிட்டேன் கனவுல. அந்த மாதிரி போட்ட ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க. நம்ம ரூல்ஸ் வந்து எந்த ரூல்ஸா இருந்தாலும் சரி நம்ம பிரேக் பண்ணா நமக்கு வந்து வசமா மாட்டோம். வேற ஏதாவது ரூல்ஸ்? ஆமா, ரூல்ஸ் வந்து ஹெல்த் பார்ட் எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ட்ரெய்னிங் கொடுத்து ட்ரெய்னிங் ஹெல்த் ஹெல்த் நம்மளே ஃபாலோ பண்ணாம இருக்கிறோம். யா, ஹெல்த் வந்து கரெக்டா பார்க்கணும். ஹெல்த் ரூல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணாம இருந்தா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். எந்த ரூல்ஸா இருந்தாலும் பிரேக் பண்ணாதீங்க. அந்த அந்த ரூல்ஸ் வந்து நம்மளை வெட்டிரும். அது வந்து நல்லவன் கிட்டவன் பார்க்காது. இந்த ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணல அவன் எவனை சொல்லி கொடுத்தனாலும் வெட்டிடும். இப்போ நானே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், ஹெல்த் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதை பண்ணணும். இல்லைன்னா எனக்கும் விட்டு தான் விழும், யாராதானும் விட்டு தான் விழும். நான் நேற்று எனக்கு ரிப்போர்ட் எடுத்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்க அங்கே எல்லாரும் ரொம்ப சீரியஸாக இருக்கேன். ஏன்டா சீரியஸாக இருக்கீங்க? செல்ஃபி எடுத்து போட்டோக்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்து செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலில். எம்ஆர்ஐ டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன நல்லா இருக்கு, கொலஸ்ட்ரால் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. நான் சும்மா பயந்த மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி நோய் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது நல்லது அப்படின்னு அதுதான் நான் நோக்கி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசணும் அவ்வளவு நேரம். அதாவது உறவுகள் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், உறவுகள் வந்து நம்ம சுத்தி எவ்வளோ டம்மி பீஸுங்க இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தம்பி தங்கச்சியா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க சொக்காரங்க நிறைய பேர் டம்மி பீஸாக இருப்பாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் குரூப்ஸ் நீங்கள் யாராவது பெருசாக நினைச்சிட்டு இருப்பாங்க, சரியான டம்மி பீஸுங்களாக இருக்கும். நான் ரொம்ப ஹர்ட் ஆகிறேன், ஹர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. பிளஸ்ஸிங் வேணும் சொல்லுவாங்க. குட் மார்னிங் கதை, குட் மார்னிங் எதை சொன்னீங்க அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம டீம்ல எப்பயுமே வந்துட்டு யாருமே குட் மார்னிங் வந்து சொல்ல மாட்டோம். ஸ்டார்டிங்ல இருந்து சரி குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங் எதுவுமே சொல்லக்கூடாது. நான் அது எப்பயுமே வந்துட்டு நார்மலா வந்துட்டு மெசேஜ் அடிக்கும்போது மார்னிங் தானே குட் மார்னிங் போட்டு போடலாம்னு ஸ்டார்ட் பண்ணி காலையில் மெசேஜ் டைப் பண்ண குட் மார்னிங் சார், அதுக்கப்புறம் மெசேஜ் கன்வே பண்ணலாம் டைப் பண்ணேன். அப்புறமா இது சப்ஜெக்ட்ல இல்லாத மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு திரும்ப அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு குட் மார்னிங் மட்டும் டெலிட் பண்ணி திரும்ப நான் மெசேஜ் அனுப்பினேன். ஏன் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முடிவு பண்ணணும், நம்ம செதுக்கணும். ஓகே, நம்ம மார்னிங் குட்டா போனோம் பேடா போனோம் அடுத்தவங்க யாரும் டிசைட் பண்றது? அடுத்தவங்க சொல்லி தான் நம்ம வாழ்க்கை மார்னிங்கா குட்டா போகணும். நம்ம மார்னிங் எப்பவுமே குட் தான், நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம மாதிரி குட்டா போனோம் பேடா போனோம் நம்ம தான் முடிவு பண்ணணும். அதான் என்னோட நான் சொல்ற விஷயங்கள். ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணணும், நம்ம டிசைன் பண்ணணும், நம்ம வளர்க்கணும், நம்ம பேசணும் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதான் நான் சொல்ல வரேன். இன்னும் நிறைய லைஃப் சக்சஸ் பத்திலாம் பேசணும், நான் அடுத்த வீடியோல பண்றேன்.